மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் நல்ல நாள். பகல் முழுவதும் இனிப்பான அனுபவம் உண்டு, இரவு மட்டும் கவனம் தேவை. ராசியான எண்கள் 1, 6, 3. ராசியான நிறங்கள் செந்தூரம், வெள்ளை, மஞ்சள், பச்சை. வணங்கும் தெய்வம் சங்கர நாராயணன், லட்சுமி நாராயணன், தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட திசை வடக்கு, கிழக்கு மட்டும். ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் தடையெல்லாம் படிப்படியாக குறையும் நாள். கவலை வேண்டாம். தாய் தந்தையிடம் பாத பூஜை செய்யுங்கள். அவர்களிடமிருந்து கிடைக்கும் பூஜா கர்மங்கள் உங்களை பல பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும். பயம் வேண்டாம், உங்களுக்கு தெய்வம் துணை இருக்கிறது. ராசியான எண்கள் 6, 2, 4. ராசியான திசை கிழக்கு மட்டும். ராசியான நிறம் வெள்ளை, நீலம். தெய்வம் மகாலட்சுமி, துர்கா தேவி, பெண் தெய்வம். மிதுன ராசி நேயர்களே, சுமாரான நாளே, கவனம் தேவை, உஷார். குறிப்பாக மனைவி மக்களிடம் குறிப்பறிந்து நடந்து கொள்ளுங்கள். சனி பகவானிடம் சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அது உங்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும். உதவி கிடைக்கும். எண்கள் 3, 2, 1, 5, 6. நிறம் மஞ்சள், வெள்ளை, செந்தூரம். தெய்வம் தட்சிணாமூர்த்தி, அம்பாள், சிவன், பெருமாள், லட்சுமி. திசை கிழக்கு, வடக்கு. சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கும் கடக ராசி நேயர்களே, இன்றும் சுமாரான நாட்கள். கவலை வேண்டாம். அலைச்சல் இருந்தாலும், உடல் நலம் மனநலம் பாதித்தாலும் வெற்றி உறுதி. எண்கள் 6, 1, 2, 5. நிறம் வெள்ளை, பச்சை, செந்தூரம். தெய்வம் துர்கா தேவி, தட்சிணாமூர்த்தி, முருகன். திசை கிழக்கு மட்டும். சிம்ம ராசி நேயர்களே, தைரியமாக எந்த காரியத்தை செய்தாலும் தடங்கள், பிரச்சனை, கஷ்டம், தொந்தரவு, துன்பம் இன்றும் நாளையும் சரியில்லை. வணங்க வேண்டிய தெய்வம் குரு, ராகு, பார்வதி, பரமேஸ்வரன். ராசியான எண்கள் 1, 5, 6. சந்திராஷ்டமம் உஷார். திக்கு திசை கிழக்கு, வடகிழக்கு. கன்னி ராசி நேயர்களே, தொழிலில் உஷார். வண்டி வாகனம் பார்த்து ஓட்டவும். தாயிடம் அன்பு காட்டுங்கள். உடல் நலங்களில் கவனம் தேவை. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, துர்கா தேவி, தட்சிணாமூர்த்தி, சனீஸ்வரர். ராசியான எண்கள் 3, 1, 2, 6. திக்கு திசை கிழக்கு, வடக்கு. ராசியான நிறம் மஞ்சள் மட்டும். துலாம் ராசி நேயர்களே, அலைச்சல் இருந்தாலும் இன்பம் உண்டு. பேச்சை குறையுங்கள். உடல் நலனில் வண்டி வாகனத்திலும் கவனம் தேவை. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, முருகன், சூரிய பகவான். ராசியான எண்கள் 8, 6, 5. ராசியான நிறம் பச்சை, நீலம், கருப்பு, பழுப்பு நிறம். ராசியான திசை கிழக்கு, வடகிழக்கு மட்டும். விருச்சிக ராசி நேயர்களே, துன்பத்திலும் இன்பம் உண்டாகும் நாள். கணவன் மனைவி உறவு பலப்படும் நாள். சோர்வு தேவையில்லை. ஒரு பக்கம் சுப செலவானாலும் மறுபக்கம் வரவுண்டு. ராசியான எண்கள் 6, 9, 7, 2. ராசியான நாள் வெள்ளி, ஞாயிறு, திங்கள். ராசியான தெய்வம் மகாலட்சுமி, சூரிய பகவான், சிவசக்தி. ராசியான நிறம் வெள்ளை, செந்தூரம், பழுப்பு நிறம். ராசியான திசை கிழக்கு மட்டும். தனுஷ ராசி நேயர்களே, கவலை வேண்டாம். உங்களுக்கு துன்பம் பழகிவிட்டது, அனுபவம் கிடைத்துவிட்டது. இனிமேல் வெற்றி உண்டு. தொட்டது துளங்கும். ராசியான எண்கள் 3, 1, 2, 5. ராசியான நிறங்கள் மஞ்சள், வெள்ளை, பச்சை, செந்தூரம். ராசியான திசை வடக்கு, கிழக்கு. ராசியான தெய்வம் சிவசக்தி, நாராயணன். மகர ராசி நேயர்களே, பிரச்சனை குறைந்துள்ளது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று மனதை தேற்றிக்கொள்ளுங்கள். பரிகார தெய்வம் திருநள்ளாறு, ராமேஸ்வரம் உடனே செல்லுங்கள். ராசியான எண்கள் 6, 5. ராசியான நிறங்கள் பழுப்பு நிறம், பச்சை. ராசியான திசை கிழக்கு, வடகிழக்கு. கும்ப ராசி நேயர்களே, எல்லாமே நல்லா நடக்குது, ஆனால் முழுமை பெறவில்லை. இருந்தாலும் சமாளிக்கலாம். வேற என்ன செய்வது? ராசியான நிறங்கள் நீலம், மஞ்சள், பச்சை, பழுப்பு நிறம். ராசியான எண்கள் 8, 3, 5, 6. ராசியான திசை மேற்கு, கிழக்கு, வடகிழக்கு. ராசியான தெய்வம் கணபதி, சிவசக்தி. மீன ராசி நேயர்களே, ஓடி போனவனுக்கு 9 குரு, ஆகப்பட்டவனுக்கு 8 குரு. அது மாதிரித்தான். வேலையில் உயர் அதிகாரியிடம் அனுசரித்து போங்கள். வண்டி வாகனத்தில் ஸ்பீடு குறைத்து ஓட்டுங்கள். உடல் நலத்தில் கவனம் தேவை. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, சனீஸ்வரர், விநாயகர். ராசியான எண்கள் 2, 5, 4. ராசியான நிறம் பச்சை, வெள்ளை, கருப்பு.
ராசியான திசை கிழக்கு போக வேண்டிய தெய்வஸ்தலங்கள் திருநள்ளாறு, திருச்செந்தூர், ஆலங்குடி, தட்சிணாமூர்த்தி.